தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று கடைசி பாடத்தில் சந்திக்கிறோம். ஏனென்றால் அன்னஹுல் வாலிஹ் மர்ஹலா இப்திதாயாவின் மூன்று பாகங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்தி வந்தோம். அதுவும் மிக சுருக்கமாக. பின்பு அல் மர்ஹலத்து அஸ்ஸானவியா, அந்த சானவியா பகுதியில் அதிலே உள்ள மூன்று பாகங்களில் முந்தைய இரண்டு பாகங்களும் முடிந்து இது மூன்றாவது பாகம் தொடர்ச்சியாக நடைபெற்று இந்த மூன்றாவது பாகத்தில் கடைசி பாடமாக இந்த பாடம் இருக்கிறது. எனவே இத்துடன் அன்னஹுல் வாலிஹுடைய ஆறு பாகங்களுடைய அனைத்து பாடங்களும் முடிவடைகிறது. ஆனால் சுருக்கமாகவே பாடங்கள் முன்வைக்கப்பட்டன. படிப்பவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக பாடத்துடைய தலைப்பு, உதாரணங்கள், பின்பு கவாயித் சட்டங்கள் என்ற அமைப்பிலே ஒரு சில இடங்களில் மாத்திரம் பஹ்சுடைய அந்த விளக்கத்துடைய பகுதிகள் வாசிக்கப்பட்டன. அது மிக குறைவு. எனவே இந்த பாடத்திலே நாம் பார்ப்பது அல் ஜுமலுல்லத்தி லா மஹல்லலஹா மினல் இஆராப். இஆராபிலே எவற்றுக்கு மஹல் இடமில்லையோ, ஏற்படுத்தலில் இடமில்லையோ அத்தகைய வாக்கியங்கள் என்பது பொருளாகும். இங்கு பார்த்தால் அஷம்சு அக்பரு மினல் ஆர்ந்தி, சூரியன் பூமியை விட மிகப்பெரியது. ஜா அல்லது எஸ்டஹெக்கு தக்ரீம, சங்கைப்படுத்தல் கண்ணியப்படுத்தலை சொந்தமாக்கிக் கொள்வானே அத்தகைய ஒருவன் வந்தான். ஹல்லா நப்சக ஹல்லப்தஹா, உமது உம்மை நீ பயிற்றுவிக்க கூடாதா? அல் கனாஅத்து வஃபக கல்லாஹு கினன், போதுமென்ற தன்மை அல்லாஹ் உனக்கு உதவி செய்வானாக, கினன் செல்வமாகும். வ ஹயாத்திக, உமது வாழ்நாள் மீது சத்தியமாக, ல அஜிதஹிதன்ன, நிச்சயமாக நானுரான் முயற்சிப்பேன். இதா தம்ம அகுலுல் மர்இ தம்ம துமுருகு, ஒரு மனிதனுடைய புத்தி பூரணமாகிவிட்டால் அவனுடைய விடயங்கள் பரிபூர்ணமாகும். இது இஷ்தரைத்து கிதாபன் வ கராத்துஹு, ஒரு நூலை வாங்கி நான் அதனை வாசித்தேன் என்பதாகும். இந்த ஆறு பாகங்களில் உள்ள சகல பாடங்களிலும் கடைசி பாடமான இந்த பாடத்திலுள்ள கடைசி வசனமாக இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இஷ்தரைத்து கிதாபன் வ கராத்துஹு, ஒரு புத்தகத்தை வாங்கி நான் வாசித்தேன். எனவே அரபு இலக்கணத்தை நீங்கள் ஓரளவுக்கு சுருக்கமாக நான் முன்வைத்த பாடங்களூடாக படித்திருப்பீர்கள். நீங்கள் அந்த புத்தகத்தில் உள்ள பஹ்ஸ் விளக்கம் ஏனைய பயிற்சிகளையும் நீங்கள் செய்து பார்த்திருந்தால் நீங்கள் விரிவாகவே இந்த பாடங்களை படித்து விட்டீர்கள் என்பதாகும். உங்களால் ஒரு புத்தகத்தை வாங்கி அரபு மொழியில் புத்தகத்தை, ஒரு புத்தகம் அல்ல பல புத்தகங்களை வாங்கி நீங்கள் வாசிக்க முடியும், விளங்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். எனவே இந்த உதாரணங்களிலே நீங்கள் கவனிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த வாக்கியங்கள், இதில் இடம்பெற்றுள்ள வாக்கியங்களில் வாக்கியங்களுக்கு மஹல்லிலே யாராப் இல்லை என்பதாகும். இந்த கவாயுதுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். கவாயுதுகளிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அல் ஜுமலுல்லத்தி லா மஹல்லலஹா மினல் யாராபி சபான், யாராபிலே இடமில்லாத, அவற்றுக்கு இடமில்லையே அப்படியான வாக்கியங்கள் ஏழாகும். வஹியாவை லிப்திதாயத்து, ஆரம்பத்துடன் சம்பந்தப்பட்டது. அதாவது வஹிய அல்லத்தி, வஹிய அல்லத்தி தாத்தி ஃபி சதரில் கலாமி, பேச்சுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வாக்கியம். அவு ஃபி அஸ்னாயிஹி, அல்லது பேச்சுடைய மத்தியில் வரக்கூடிய வாக்கியம். முன்கதி ஆத்தன் அம்மா கப்லஹா, அதுக்கு முந்தியதை விட்டும் துண்டித்த நிலையிலே வரக்கூடிய வாக்கியம், அதுக்கு இப்திதாயி என்று சொல்லப்படும். அடுத்ததாக சிலத்துல் இஸ்மில் மௌசூலி, சிலத்துல் இஸ்மில் மௌசூலி, சேர்க்கப்படக்கூடிய பெயர் சொல் என்பார்கள். அல் இஸ்மில் மௌசூல், அல்லதி, அல்லத்தி போன்றவைகளைப் போல அவற்றுடைய அந்த இஸ்முடைய சிலா. அடுத்ததாக அல் முஃபஸ்ஸிரா, விளக்கம் விளங்கப்படுத்தக்கூடியதாக வரக்கூடிய வாக்கியம். அது இஷ்டவாலுடைய பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அல் யாத்தராதியத்து, குறுக்கிட்டு வரக்கூடிய வாக்கியம். வஹியல் முத்தவசித்தத்து பைனா அஜிசா இ ஜும்லத்தின், ஒரு வாக்கியத்துடைய பகுதிகளுக்கு மத்தியில் நடுவில் வரக்கூடிய
வாக்கியம் ஹவ் பைன ஜும்ல தைனி முர்த்தபித்த தைனி, ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட இரண்டு வாக்கியங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய வாக்கியத்துக்கு ஜும்லா யத்ராதியா என்று சொல்லப்படும். அதுக்கு யாராபிலே மஹல் இருக்க மாட்டாது. அடுத்த ஜும்லத்து ஜவாபில் கசமி, சத்தியத்துடைய பதில் ஜவாபிலே வரக்கூடிய வாக்கியம். அடுத்ததாக ஜும்லத்து ஜவாபி ஷர்த்தி கைரில் ஜாஸ்மி முத்லகன், பொதுவாக ஜெசம் செய்யாத அந்த ஷர்த்துடைய ஜவாபாக வரக்கூடிய வாக்கியம். அவ் ஜவாபி அஷரத்தில் ஜாஸ்மி, ஜெசம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய ஜவாபாக வரக்கூடிய வாக்கியம். வஹிய கைரு முக்தரினத்தின் பில் ஃபாய் அவ் இதா, ஃபாவுடன் அல்லது இதாவுடன் சேராத நிலையில் வரக்கூடிய அந்த ஷர்த்துடைய ஜவாப். ஃபாவுடன் சேர்ந்து வரக்கூடிய அந்த அந்த ஷர்த்துடைய ஜவாபிலே அதுக்கு அது மஹல் ஜஸ்முடைய மஹல்லே அந்த அந்த வாக்கியம் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் ஃபாவுடன் சேர்ந்து வராத அந்த ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய ஜவாபாக ஜவாபிலே வரக்கூடிய அந்த ஜும்லா, அதுக்கு ஹேராபிலே மஹல் இருக்காது. அடுத்ததாக கடைசியாக தாபியாத்துலி ஜும்லத்தின் லா மஹல்ல லஹா மினல் ஏராப், ஏராபிலே அதுக்கு இடம் இருக்காது. அத்தகைய வாக்கியத்தை துயர்ந்து வரக்கூடிய வாக்கியமாக இருந்தால் அதற்கும் இந்த இடத்தில் அதாவது மஹல்லிலே ஏராப் இருக்காது என்பதாகும். இது இந்த பஹ்ஸை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். அரஃப்த ஃபித்தர்ஸ் சாபிக்கு ஜமி அல் ஜுமல் இல்லத்தில் லஹா மஹல்லு மினல் ஏராப், முந்தைய பாடத்திலே எவற்றுக்கெல்லாம் ஏராபில் மஹல் இருக்குமோ அத்தகைய அனைத்து வாக்கியங்களையும் நீங்கள் படித்தீர்கள், முந்தின பாடத்தில் அறிந்தீர்கள். வாரஃப்த மேலும் நீ அறிந்தாய் அன்ன ஐத்தத்தஹா சபோன் லைச கைரு, அதனுடைய அப்படியான அந்த அந்த வாக்கியங்களுடைய எண்ணிக்கை ஏழு வேறொன்றும் இல்லை என்று படித்தீர்கள். ஃபைதா ஃபைதா அரலத் லக பாததாலிக்க ஜும்லத்துன், அதுக்கு பின்னால் ஒரு வாக்கியம் நமக்கு குறுக்கிட்டால் வலம் தக்குன் வாஹிதத்தன் மின் ஹாதிகை அசபை, இந்த ஏழில் இல்லாத ஒன்றாக வராத ஒரு ஜும்லா ஒன்று உமக்கு குறுக்கிட்டு வந்தால் ஃபஹ்கும், நீ தீர்ப்பு செய். வாந்த முத்மா இன்னும், நீ அமைதியாகவே தீர்ப்பு செய். பி அன்னஹா லா மஹல்லலா மினல் ஏராப், ஏராபிலே அவற்றுக்கு அந்த ஜும்லாவுக்கு அதற்கு ஏராப் அதாவது ஏராபில் மஹல் இல்லை என்று தீர்ப்பு செய். அலா அன்னக லவ் தத்தப்பத் ஜமியல் ஜுமலில்லத்தி லா மஹல்லலஹா, மஹல் இல்லாத எல்லா ஜும்லாக்களையும் நீ கூர்ந்து கவனித்தால் ஆய்வு செய்தால் லவஜத்தஹா சபான் ஆயதான், அவற்றையும் ஏழாக கண்டுகொள்வாய். வைலைக பயானஹா, அவற்றுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள். அலூலா அல்லிப்திதாயா வஹியல்லத்தி தாத்தி ஃபி சத்ரில் கலாமி கமாத்தரா ஃபில் மிசால் அவ்வலி, முதலாவது உதாரணத்தில் காண்பதை போன்று கலாமுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வாக்கியம். வயதுகுல் ஃபிஹாதன் நோய், இந்த வகையிலே நுழையும் குல்லு ஜும்லத்தின் முன்கதி ஆத்தின் அம்மா கப்லஹா, முன்னால் அதுக்கு முன்னால் உள்ளதை விட்டு துண்டித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் இதில் நுழையும். கல் ஜும்லத்தி சானியத்தி ஃபி கௌலிக, உமது சொல்லில் உள்ள இரண்டாவது வாக்கியத்தை போல என்ன சொல். ஹத்தல் அல் மதரு அசஃபத்தி ரீஹு, மழை கடுமையாக பொழிந்தது, காற்று கடுமையாக வீசியது, அதாவது சூறாவளி அடித்தது. இந்த ஹத்தலல் மதருவுக்கும் அசஃபத்தி ரீஹுவுக்கும் இடையிலே தொடர்பு கிடையாது. எனவே இவ்வாறு அந்த வாக்கியத்தை நாங்கள் விளங்க முடியும். தொடர்பு இல்லாமல் இருப்பதால் அது அதுக்கு ஏராபில் மஹல் இல்லை என்பதாகும். அடுத்ததாக சானியா, ரெண்டாவது சது சிலத்துல் இஸ்மில் மௌசூலி கமாத்தராஃபில் மிசாலி சானி, ரெண்டாவது உதாரணத்தை காண்பதை நீ போன்று அல் இஸ்மில் மௌசூலுடைய சிலா. மூன்றாவதாக சாலிதால் முஃபஸ்ஸிரத்துல் இமா கப்லஹா கமாத்தராஃபில் மிசாலி சாலிசி, மூன்றாவது உதாரணத்தில் நீ காண்பதை போன்று அந்த முன்னாலுள்ளதை ஜும்லாவை விளங்கப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஜும்லா. ஃபைன் ஜும்லத்து ஹஸப்தஹா முஃபஸ்ஸிரத்துன் லி ஜும்லத்தின் முகத்தரத்தின்
கபில் அல் இஸ்மி சாபிக்கி முந்தின இஸ்முக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட வாக்கியத்துக்கு அதனை விளங்கப்படுத்தக்கூடியதாக வரக்கூடிய ஜும்லாவாகவே ஹல்தப்தஹா இருக்கிறது. இது தக்தீரு. மேலே உள்ள உதாரணத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். ஏற்படுத்துதல் எப்படி இருக்கும் என்றால், ஏனென்றால் ஏற்படுத்துதல் ஹல்லா ஹல்தப்த நப்சக ஹல்தப்தஹா, ஹல்லா நப்சக ஹல்தப்தஹா என்பதை, அந்த ஹல்தப்தஹா என்பது விளங்கப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. முந்தி மறைந்திருக்கக்கூடிய இந்த ஹல்தப்த என்ற சொல்லை, எனவே இந்த இடத்திலும் அந்த ஹல்தப்த ஹா என்று இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜும்லா உக்கு ஏராவிலே மஹல் கிடையாது. ஏன், அது முன்னால் மறைந்திருக்கக்கூடிய ஹல்தப்த என்ற சொல்லை ஜும்லாவை விளங்கப்படுத்துவதற்காக முஃபஸ்ஸிராவாக வந்திருக்கிறது. கமா அலிம் தஃபிபாபில் இஷ்டிகாலி, இஷ்டிகாலுடைய பாடத்தில் நீ அதை அறிந்ததை போல. ராபியாத்து அல் மோத்தர்லத்து, குறுக்கிட்டு வரக்கூடிய வாக்கியம். வஹியல்லத்தி தத்த வசத்து பைன அஜிசாயில் ஜும்லத்தி அவு பைன ஜும்லத்தைனி முர்த்தபித்தைனி, ஒரு வாக்கியத்துடைய பகுதிகளுக்கு மத்தியில் நடுவில் வரக்கூடிய வாக்கியம், அல்லது ஒன்றுக்கொண்டு இணைந்து காணப்படக்கூடிய இரண்டு வாக்கியங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த வாக்கியத்துக்கு மோத்தர்லா என்று சொல்லப்படும். ஃபல் அவ்வல் கமா தராஃபில் மிசால் ராபியை, முதலாவது அதாவது அந்த ரெண்டு, அதாவது ஒரு ஒரு ஜும்லாவுடைய பகுதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாக்கியம் என்பது ஒரு அந்த நான்காவது உதாரணத்தில் காண்கிறீர்கள். ரெண்டு ஒன்றுக்கொண்டு இணைந்த வாக்கியங்கள் என்பது வசானியத்து, அதான் அந்த இரண்டாவது. நஹு இன் தஜி தஹித் வாபீக தத்தகத்தம், நீ முயற்சித்தால் உனது தந்தை மீது சத்தியமாக தத்தகத்தம் நீ முன்னேறுவாய். எனவே இந்த இன் தஜி தஹித் என்பதும் தத்தகத்தம் என்பதும், இன் தஜி தஹித் ஷர்த் தத்தகத்தம் ஜவாப், இப்படியான ஒன்றுக்கொண்டு இணைந்த ரெண்டு வாக்கியங்கள் மத்தியில் வரக்கூடிய வாபீக, உக்ஸிமு பியாபீக என்பதாக இருக்கும். எனவே இந்த வாக்கியம் அதுக்கு ஏராபிலே மஹல் இல்லை, ஏனென்றால் அது மோத்தருல்லா. அல் ஹாமிசா ஜவாபுல் கசமி கமா தராஃபில் மிசால் ஹாமிசி, ஐந்தாவது உதாரணத்தில் நீ காண்பதை போன்று கசமுடைய ஜவாபாக வரக்கூடியது. அதனை அடுத்து ஆறாவதிலே பார்த்தால் ஜவாபு ஷர்த்தி கைருல் ஜாசிமி கமா தராஃபில் மிசால் சாதிசி, ஆறாவது உதாரணத்தில் காண்பதை போன்று நீ காண்பதை போன்று அந்த ஷர்த் ஜிஸம் செய்யாத ஷர்த்துடைய ஜவாப். மிஸ்லுஹா ஜும்லத்து ஜவாபி ஷர்த்தில் ஜாசிமி இதாலம் தக்தரின் பில்ஃபாய் அவ் இதா, இந்த அவ்வாறு தான் இந்த ஜிஸம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய ஜவாபும் அது ஃபாவுடனோ அல்லது ஹிதாவுடனோ சேர்ந்து வராமல் இருந்தால். நான் உதாரணமாக மையஹ்தரிமி நாசே அஹ்தரிமுஹு, யார் மனிதர்களை மதிப்பார்களோ அவர்கள் அவனை மதிப்பார்கள் என்பதாகும். இதிலே இந்த ஃபாவுடன் சேர்ந்து வராத ஜாசிமான ஷர்த்துடைய ஜவாபாக அது இருக்கிறது என்பதாகும். அந்த எஹ்தரிமு என்பது இதுக்கு யாராவிலே மஹல் இல்லை, காரணம் ஃபாவுடன் சேர்ந்து வரவில்லை. அஸ்ஸாபியாத்து ஏழாவது, அத்தாபியாத்து லி ஜும்லத்தின் லா மஹல்ல லஹா மின் அல் யாராபி கமா தரா ஃபில் மிதாலி அல் அஹீரி, கடைசி உதாரணத்தில் நீ காண்பதை போன்று, அதாவது யாராவிலே மஹல் இல்லாத ஒரு வாக்கியத்தை துயர்ந்து வரக்கூடியதாகும். இத்துடன் எமது இந்த தொடர்ச்சியான இந்த அரபு இலக்கண பாடங்கள், சுருக்கமான பாடங்கள் முடிவடைகின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த அந்நகுல் வாலிஹுடைய ஏனைய சகல பாடங்களையும் விரிவாக, அதில் பஹ்ஸ் இருக்கிறது, அதாவது தம்ரீன்களுடைய பகுதி இருக்கிறது, தம்ரீன் பகுதிகளில் கடைசியாக யாராபுடைய வடிவம் இருக்கிறது, இதையெல்லாம் விரிவாக நடத்துவதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு உதவி செய்ய வேண்டும். யாரும் எங்களுடன் இணைந்து கொண்டால் இந்த பாடங்களை நாங்கள் விரிவாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இது நான் நடத்திய சகல பாடங்களையும் ஃபோனில் வீடியோ செய்து தான் இந்த பாடங்களை போட்டிருக்கிறேன். வீடியோ தெளிவில்லாமல் இருக்கும்,
இந்த பாடங்களில் வீடியோ நோக்கம் அல்ல. நீங்கள் இந்த பாடத்தை படிப்பதற்கு சொந்தமாக புத்தகங்களை இந்த 6 பாகங்களையும் வாங்கி வைத்திருந்து புத்தகத்தையும் பார்த்து கொண்டு இந்த பாடங்களை தொடர்ந்தால் பொருத்தமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒன்லைனிலே இந்த புத்தகத்தை சானவியா இப்திதாயா என்ற அந்நகுல்வாதிகளுடைய மர்ஹலா இப்திதாயாவுடைய 3 பாகங்கள், அந்நகுல்வாதிகளுடைய மர்ஹலா சானவியாவுடைய 3 பாகங்கள், அவற்றை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது எனது கம்ப்யூட்டரில் வைத்து கொண்டு நடத்துவதை போன்றும் நீங்கள் இந்த பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களை எங்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ள முடியும். விரிவாக அதனை சொல்லித் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹு தாலா எமக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். இந்த பாடங்களை முழு உலகத்துக்கும் முன்வைப்பதற்கு நோக்கம் குர்ஆனையும் சுன்னாவையும் இஸ்லாமிய ஷரியாவுடைய சகல கலைகளையும் அரபு மொழியில் மிக ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த பாடங்கள் அடிப்படையாக அமையும். இதனைத் தொடர்ந்து அரபு இலக்கணத்துடைய ஏனைய விரிவான நூற்களிலிருந்தும் அரபு பாடங்களை நடாத்துவதற்கு அல்லாஹு தாலா எமக்கு அருள் புரிய வேண்டும். எமது இந்த முயற்சிகளை அல்லாஹு தாலா கபூல் செய்து இந்த முயற்சிகளில் அல்லாஹ் அந்த யாரெல்லாம் உருவாகிறார்களோ, யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் எமக்கு அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை, என்னுடைய, எனது பெற்றோர்களுடைய, எமது குடும்பத்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உயர்தரமான சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திப்பீர்கள் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். பாடங்களில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் அதனை சுட்டிக்காட்ட முடியும், அல்லது நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அவசரமாக நேரம் சுருக்கமாக இருக்கும் நிலையிலே வேலை பளுவுக்கு மத்தியில் இந்த பாடங்களை நான் எனது சொந்த செலவில் தான், இந்த பாடங்களூடாக எனக்கு வருமானமில்லை, இந்த சொந்த பணத்தை செலவழித்து இவற்றையெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். எனது காலம் நேரம் செலவழிக்கப்பட்டது. நேரடியான நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதாகும். நீங்கள் அரபு மொழியை தொடர்ந்து படியுங்கள். நிச்சயமாக அரபு மொழி மிக ஒரு இலகுவான மொழி. அதனை நீங்கள் இலகுவாக படிப்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை நாங்கள் செய்தோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறி விடைபெறுகிறேன். இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் அரபு மொழியை படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி நான் மீண்டும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் அல்லாத அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி.